வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா ஒரு நிறைய வந்து போர்க்கப்பல்கள் நிறைய தயார் பண்ணியிருக்காங்க அதுலேயும் மற்ற நாடுகளுடைய பங்களிப்பாள அவங்க பண்ணியிருந்திருக்கிறாங்க ஆனா முதன் முறையாக இந்தியாவே ஒரு கப்பலை பில்ட் பண்ணி ஒரு பெரிய கப்பலை உருவாக்கி அதுதான் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஸோ அந்த கப்பல் அது சாதாரண கப்பல் இல்லை அந்த அளவுக்கு ஒரு பெரிய கப்பல் ஒரு ரெண்டாயிரம் இரு ரூம் இருக்கு அப்படின்னா உங்களால <packing> நம்ப முடியுதா அந்த அளவுக்கு இந்த கப்பலை வந்து தயார் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை வல்லரசு நாடுகளுடைய லிஸ்ட்ல இந்தியாவும் இதை சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது போக நம்மளுடைய இந்தியா பொருளாதாரத்தில் இன்னைக்கு முன்னேறி ஒரு ஐந்தாவது கண்ட்ரியா இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய நாடு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ அது போக கடலை பற்றிய சில விஷயங்கள் நம்ம அறியாத விஷயங்கள் எல்லாம் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பெல் பட்டன் ஆகுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்பிச்சிடும் ஓகே இப்போது நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா கடல் கடல்னாலே ஒரு பிரம்மாண்டம் அதில் எவ்வளவு தண்ணீர் இருக்கு அப்படிங்கிறது தெரியணுமா உண்மையில ஆச்சரியமா இருக்கா இப்போ இந்த நம்பரை பாருங்க அந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கு உண்மை அதுதான் உண்மையான நம்பரை தான் நான் இங்கே டிஸ்பிளே பண்றேன் ஆனால் அதை என்னால் வாசிக்க முடியாது ஏன்னா எனக்குமே வாசிக்க தெரியாது நம்ம ஆனால் அக்கவுண்ட்ஸ்ல இருந்தால் கூட இத்தனை சைபர் போட்டால் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியல அந்த அளவுக்கு இதுதான் தண்ணீரோட எடை மொத்த கடல் உலகத்தினுடைய மொத்த கடல்ல உள்ள தண்ணீர்னுடைய எடை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உலக நாடுகளோட மொத்த கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் அந்த மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தில் இந்தியாவினுடைய கடலுடைய நீளம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர் அதில் தமிழ்நாட்டுடைய கடற்கரையினுடைய நீளத்தை பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் அப்படிங்கிறத நீளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று தரையில வாழக்கூடிய உயிரினங்கள் மொத்தத்துக்கே ஒரு சதவீதம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மிச்சம் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமும் உயிரினங்கள் கடலில் வாழ்கின்றன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் தரையில இவ்வளவு பூச்சி இனங்கள் இவ்வளவு உயிரினங்கள் வாழ்ந்தா கூட அது ஒரு தான் அப்படிங்கிறத சொல்றாங்க சோ இன்னும் நிறைய கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்களே வந்து கடல்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க சோ ஒரு இருபத்தஞ்சு மில்லியன் உயிரினங்கள் வந்து கடல்ல வாழ்கின்றன அப்படிங்கிறதையும் சொல்றாங்க கடலினுடைய வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வட அட்லாண்டிக் தென் அட்லாண்டிக் வட பசிபிக் தென் பசிபிக் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் அப்படின்னு ஏழு வகையா இப்ப பிரிக்கிறாங்க தமிழ் இலக்கியம் அதே மாதிரி ஒரு ஏழு கடல் பிரிச்சிருக்கிறாங்க அது என்னங்கிறத நான் சொல்றேன் உப்பு கடல் கரும்ப சாற்று கடல் மது கடல் தயிர்கடல் தயிர் கடல் பார்க்கடல் சுத்த நீர் கடல் இந்த மாதிரி ஏழு வகையா நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களும் அதை பிரிச்சிருக்கு சோ இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை தாண்டி இப்போ நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்துக்கு வந்துடுவோம் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொச்சின் சிப்யார்ட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் இதை தயார் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சோ இந்த கப்பல் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பல் அதுவும் இந்தியாவாலேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு முழுமையாக இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல் ஏர்கிராப்ட் கேரியர் சொல்லி இந்த விக்ராந்த் அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம் வீரம் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த கப்பலை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு சி அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணி தான் இந்த கப்பலை மறைமுகமாக நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த கப்பல்ல ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூம் இருக்குது அப்படின்றாங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் உள்ள இருக்குது அந்த கப்பலுக்குள்ள அப்படின்றாங்க நமக்கு டைட்டானிக் தான் தெரியும் இந்த கப்பலை பத்தி தெரிஞ்சவங்க ஸோ இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்றாங்க உமன் உமனில் இருக்க உமனாக இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து தனி கேபின்லாம் அது உள்ள வச்சுருக்குறாங்க அந்த அளவுக்கு இருக்குது ஒரு ரெண்டு ஃபுட்பால் பிளே கிரவுண்ட் ப்ளே கிரவுண்ட் இருந்தா எப்படி இருக்கும் அதை மாதிரி இதனுடைய ஃப்ரைட்டோட இந்த இதோடைய டெக்ஸ் அப்படின்றாங்க டெக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது காரிடர் அந்த காரிடர் வந்து ரெண்டு ஃபுட்பால் க்ரௌண்ட் அப்படின்றாங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் நடக்க மட்டும் செய்யலாம் அப்படின்றாங்க அந்த காரிடர் வந்து எட்டு கிலோமீட்டர் இருக்கும் நடந்து போகிறதே எட்டு கிலோமீட்டர்னா பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதில் ஜெனரேட்டர் வச்சிருக்கிறாங்க எட்டு ஜென்ரேட்டர் வச்சுருக்கிறாங்க எட்டு ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் உற்பத்தி பண்ணிச்சுனா ஒரு ரெண்டு மில்லியன் பீப்புளுக்கு மின்சாரம் கொடுக்கலாம் கரண்ட் கொடுக்கலாம் அப்படின்றாங்க அதாவது ஒரு ஐயாயிரம் வீடுகளுக்கு கரண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதனுடைய மொத்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி டூ மீட்டர் அகலம் சிக்ஸ்டி டூ மீட்டர்ன்றாங்க ஒரு மணிக்கு டுவெண்ட்டி நைன் நாட்டிக்கல் மைல் வேகத்தில் போகும் அப்படின்றாங்க அது போக நீங்க ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இடைவிடாமல் நீங்க போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க அது போக அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது போர் விமானங்களை நிறுத்தி வைக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பல் முப்பது போர் விமானம் ஒன்று ரெண்டு இல்ல முப்பது போர் விமானங்களை வந்து நம்ம அதுல நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றாங்க இந்த முப்பது போர் விமானங்களை இறக்கி அதை செக் பண்ணுறதுக்காகவே வந்து வருகிற நவம்பர் மாதத்துலேருந்து மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் அதுக்கு உண்டான பயிற்சி அதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் இதில் வந்து நம்ம அதாவது நீங்கள் அந்த ஃபுல் கப்பலை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடந்து போனால் அதுக்கு சமம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பலுடைய மொத்த எடை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் டன் கொண்ட எடை கொண்ட இந்த கப்பல் அது போக வந்து இதுக்கு வந்து இரும்பு வாங்கியிருக்கிறாங்க அந்த இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு வாங்கியிருக்கிறாங்க நிறைய பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் சிறு குறு நிறுவனங்கள்ட இருந்து வாங்கின உதவியால் அந்த கப்பல் பண்ணியிருக்காங்க இதனுடைய கப்பலுடைய மொத்த உருவாக்குறதுக்கு உண்டான செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அதாவது இருபதாயிரம் கோடி ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு இருபதாயிரம் கோடி செலவில் இந்த ஒரு கப்பலை உருவாக்கியிருக்காங்க அப்படி என்னப்பா இந்த கப்பல் அப்படின்ற மாதிரி இந்த கப்பல் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கப்பல் நம்மளுடைய மற்ற உலக நாடுகள் எல்லாமே இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவை நோக்கி தான் திரும்பி அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு போர்க்கப்பலை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய மோடி அவர்கள் இந்த கப்பலை வந்து இனாக்ரேஷன் பண்ணி அதை பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு இந்த கப்பல் வந்து இருந்திருக்கு ஸோ இதில் கூட அடிஷ்னலாக ஒரு தகவலோட அந்த காணொலியை நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பலில் வந்து டாக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த டாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து நம்மளுடைய வண்டி பஸ்ஸு லாரி இதெல்லாம் வந்து அந்த நிறுத்தி ஒரு இடத்துல வந்து ரிப்பேர் பார்ப்பாங்க அதே மாதிரி இந்த கப்பலை வந்து நிறுத்தி ஒரு எம்டி பிளேஸில் தானே ரிப்பேர் பார்க்குறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அந்த கப்பலை கட்டுறது இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் ட்ரை டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது போக வந்து நம்மளுடைய டைட்டானிக் கப்பல் ஜேம்ஸ் கேமரோன் அந்த படத்தினுடைய டேரக்டர் அவர் வந்து எழுபத்து ரெண்டு தடவை கடலுக்குள்ளே மூழ்கி போய் அதை வந்து கடலுக்குள்ளே போய் இந்த மரியானா ட்ரென்ச் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்காரு அந்த அளவுக்கு அந்த எழுபத்து ரெண்டு முறை அவளுக்கு இப்போ அவருக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அவர் வந்து எழுவத்தி ரெண்டு முறை கடலுக்குள்ளே போயிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் டைட்டானிக் படம் எடுத்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்தளவுக்கு கடலை பற்றி ஆராய்ச்சி செய்து தான் அவர் வந்து படமே எடுத்தார் அந்த டைட்டானிக் அப்படிங்கிற படம் அதே மாதிரி அவதார் படமும் அவர் எடுத்தவர் ஸோ அவரை பற்றிய ஒரு அடிஷ்னல் நியூஸ் இதுதான் பன்னெண்டாயிரம் அடி வரைக்கும் பூ கடலுக்குள்ளே பன்னெண்டாயிரம் அடி வரைக்கும் அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க அ இந்த தகவலை தெரிந்து கொண்டது நீங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதாது மற்றவங்களையும் இந்த மாதிரியான தகவல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் படிக்கிற குழந்தைங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை எனவரிடமும் பயிர்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழன்